வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி நாளாக கீறி வச்சுருக்கு. முழு கத்திரிக்காயில் மசால் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கு, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். வெங்காயம் ஒரு 100 கிராம் வெங்காயம் இருக்கும், அது கூட ஒரு 7-8 பல் பூண்டு முழுசாக வச்சுருக்கு உரித்து. கருவேப்பில தாளிக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கு, புளி ஒரு எலுமிச்சையில் குட்டி எலுமிச்சை சைஸ் புளி, குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கு, தக்காளி 2 தக்காளி, தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அதில் கொஞ்சம் ஒரு 7-8 வெங்காயம் போட்டிருக்கு. இதை வறுத்துக்கலாம், பொன்னிறமாக வரப்பு மாதிரி தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் தேங்காயையும் நல்லா வறுத்தாச்சு, பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஆறுனதுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தாளிக்கலாம். எண்ணெய் ஒரு 100 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஏன்னா முழுசாக கத்திரிக்காய் போட்டு வதக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதுமே வெந்தயம் போட்டு பொரியுது, அதில் இப்போ வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டு வதக்கலாம். ஒரு 1/4 பங்கு வெங்காயம் வதங்கிடுச்சு, வெங்காயமும் பூண்டு, அது கூட கத்தரிக்காய் சேர்த்துடலாம். முழுசாக வெட்டி வச்சுருக்க கத்தரிக்காவை அந்த எண்ணெயில் போட்டுடலாம். இந்த கத்தரிக்காவை எண்ணெயில் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம குழம்பு டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயில் உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பு போடுறோம். இதில் உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி போட்டோன்னா சீக்கிரம் வதங்கும், அதனால் இதை சிம்மில் வச்சு மூடி போட்டு எடுத்து வதக்கலாம். மூடி வைக்கவும் கத்தரிக்காய் நல்லா வதங்குது, கலர் மாறிட்டு வருது. இந்த மாதிரி மூடி வச்சு சிம்மில் வச்சு குக் பண்ணோம்னா காய் எல்லாமே சீக்கிரமாக வேகிறதுக்காக தான் சிம்மில் வச்சு லைட்டாக மூடி போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரம் வதங்கிடும், சீக்கிரம் வெந்துடும். நல்லா வதங்கிடுச்சு, உப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா கத்திரிக்காயில் உப்பெல்லாம் குடிச்சிருக்கும். இப்போ இதில் தக்காளி போடலாம். இன்னும் கூட வதக்கணும், அதனால தக்காளி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கும் இல்லையா, அதனால் இப்போ தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டு பிரட்டி விட்டுட்டு இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கிடுச்சு, கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்தோம், அது 3 ஸ்பூன் இதில் போட்டுடலாம். மெதுவாக கத்திரிக்காய் உடையாமல் நல்லா கிண்டி விடணும். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு இந்த மாதிரி பிரட்டிட்டு நம்ம எடுத்து வச்ச புளியை கரைச்சி இப்போ ஊற்றிடலாம். இந்த மாதிரி புளி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி, நிறைய தண்ணி வேணால் குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ உப்பு போட்டுடலாம், தேவையான அளவு குழம்புக்கு தேவையான உப்பு. நம்ம கத்திரிக்காய் பிடிக்கிறதுக்காக உப்பு போட்டோம் கொஞ்சம், இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போடணும். இப்போ குழம்பு கொதிக்கட்டும், புளி வாடை அந்த மசால் வாடை போகிற அளவுக்கு குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றலாம். இப்போ கொதிக்க வைக்கலாம். மசால் பொடி போட்டதுக்கப்புறம் டீ வந்து கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம், சிம்மில் வைக்க தேவையில்லை. நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு, புளி வடை போகுது, அதெல்லாம் இப்போ தேங்காய் அரைச்ச தேங்காய் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காயும் வெங்காயம், அதையே குழம்புல போட்டுடலாம். அதை ஒரு கிண்டி கிண்டி, தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை இந்த பக்குவம் போதும் அப்படின்னு நினச்சா அப்படியே கூட வச்சிடலாம். இதில் குழம்பு நல்லா வெந்துடுச்சு, இந்த தேங்காய் ஊற்றுனதுனால அந்த மனம் கொஞ்சம் போகணும் அப்படின்றக்காக கொதிக்க வைக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மசால் வடையெல்லாம் போய் நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா கத்திரிக்காய் எல்லாம் முழுசு முழுசாக நல்லா உடையாமல் வந்திருக்கு. சிம்மில் கொஞ்சம் ஒரு 1-2 நிமிஷத்துக்கோ சிம்மில் வச்சோம்னா மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும், எண்ணெய் தெளிஞ்சு வரப்போ நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் மேலாப்பில் ஊற்றினோம்னா
மணம் இன்னும் அதை விட நல்லா வரும். இப்போ குழம்ப இறக்கி வச்சிடலாம். கருவேப்பில தாளித்து இதில் கொட்டிடலாம். இந்த மாதிரி புளிக்குழம்பு மீன் குழம்புலாம் செஞ்சோன்னா மேலே வெந்தயமும் கருவேப்பிலையும் தாளித்து ஊற்றினோன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும், நல்ல மணமும் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு.